வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ இண்டியல் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் சீசன் 3. இதில் ஏப்ரல் மாதத்தில் நான் எவ்வளவு சேமித்தேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உண்டியலில் திறந்து பணம் எவ்வளோ இந்த ஒரு மாதமாக எப்படி பணம் சேமித்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மணி சேவிங் டிப்ஸ் ஃபார் லோ இன்கம் அப்படின்னு அந்த வீடியோட தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களால சேமிக்கவே முடியாது. ஆனால் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதில் ஒரு டிப் இருக்குது. ஸோ எப்படி பணம் சேமிக்கலாம்னு. ஸோ நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எப்படி பண்ணுறோங்கிறது தெரியும். இது புதுசாக உள்ளவங்களுக்காக நான் இந்த வேர்டை வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்கலாம். ஸோ எவ்வளவு வந்து பணத்தை சேமித்தேன், எவ்வளவு பணம் சேமித்தேன் அப்படிங்கிறத ஒட்டியில் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் எண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். ஸோ நான் வந்து உண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் திறந்தே ஓப்பன் பண்ணியே வச்சுட்டேன். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் பாக்ஸை திறக்க முடியல. ஸோ அதனால் பூட்டை ஃபஸ்ட்டு திறந்துட்டேன். ஸோ இந்த பூட்டை தான் வந்து நான் இந்த உண்டியில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பூட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் முதலே வந்து பூட்டை எடுத்துட்டேன். பூட்டை வந்து திறந்துட்டு அதை தனியாக வச்சுட்டேன். ஸோ ஒத்த கையில் வீடியோ எடுக்கிறதுனால இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த உண்டியலில் நான் எப்படி பணம் போடுறேன் அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதியோ இல்லை 31ஆம். ஸோ ஒரு மாதம் முழுக்க 1ஆம் தேதியிலேருந்து நம்ம 31ஆம் தேதி வரைக்கும் செய்யக்கூடிய செலவுகள், ஒவ்வொரு செலவும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறேன், இன்றைக்கி போய் நான் ஃபஸ்ட்டு காய் வாங்க போகிறேன் அப்படின்னா நான் 200 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் தொகை, அது 10 ரூபாயாக இருக்கலாம், 20 ரூபாயாக இருக்கலாம், எவ்வளவோ ஒரு தொகையை இந்த உண்டியில் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற காசுக்கு தான் நான் வாங்குவேன். ஸோ இந்த விஷயம் வந்து நான் புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் சொல்கிறேன். ஸோ பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும், என்னடா சொன்னதே திரும்பி திரும்பி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதில் பணம் சேமிச்சிடுறோம். ஸோ ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இந்த உண்டியில் போட்டுட்டு அப்புறம் செய்ய போகிறோம். இப்போ வந்துட்டு நீங்கள் 200 ரூபாய்க்கு காய் வாங்கினா ஒரு 10 ரூபா போடலாம். ஏன்னா 200 ரூபா மதிப்புள்ள காயை அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி 190 ரூபாய்க்கு 180 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் ஒரு பேனா வாங்க போகிறேன்னா 10 ரூபா பேனானா 5 ரூபா பேனா கூட இருக்கும். ஸோ 5 ரூபாயை சேமிச்சுட்டு 5 ரூபாயை வாங்கலாம். இப்போ நான் சிக்கன் வாங்க போகிறேன் அப்படின்னா இப்போ நான் 1 கிலோ சிக்கன் 240 ரூபான்னா 200 ரூபாய்க்கு ரவுண்டாக சிக்கன் வாங்கிட்டு 40 ரூபாயை சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் எப்போதுமே சேர்ப்பேன். பெட்ரோல் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறப்ப 150 ரூபாய்க்கு போட்டு 50 ரூபாயை சேமிச்சிடுவேன். ஸோ மோஸ்ட்லி வந்து கிட்ட இருக்கிற தூரங்களுக்கு நடந்து போயிட்டு வண்டி எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சேமிப்புகள் ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக பணம் சேமிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ நம்ம லோ இன்கம்மாக இருக்குது, என்னால் பணம் மாதம் மாதம் எடுத்து வைக்க முடியாதுங்கிறவங்க நீங்கள் எப்படியும் கண்டிப்பாக செலவு பண்ணுவீங்க. அப்படி செலவு பண்ணுறப்ப 1 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ மேக்ஸிமம் 20 ரூபா வரைக்கும் கூட நீங்கள் சேர்க்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு செலவு பண்ணுறப்பையும் ஒரு 20 ரூபாயோ 10 ரூபாயோ சேர்த்திங்கன்னா மாத கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நான் என்னுடைய மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் இதுதான் இந்த அமௌண்ட்டு தான் சேர்ந்துருக்கு. பார்த்திங்கன்னா மேக்ஸிமமே 50 ரூபா நோட்டு இருக்கு, மினிமம் 10 ரூபாய் 20 ரூபா நிறையா இருந்துச்சு. இதில் மொத்தமாக எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 450 ரூபா வந்து இதில் சேர்ந்துருந்துச்சு. இந்த அமௌண்ட் எல்லாமே நான் ஒவ்வொரு செலவு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்ச தொகை. ஸோ இப்போ பட்ஜெட் பேக்கில் இருந்த தொகை வந்து இப்போ கவரில் போட்டிருக்க அமௌண்ட்டில் எவ்வளவு மிச்சம் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் தனி வீடியோவை போட்டிருக்கேன். இது செலவு செய்யும்பொழுது சேமித்த தொகைகள் மட்டுமே இதில் சொல்லியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் மணி சேவிங் சேலஞ்ச் இதில் சீசன் 3 சேர்த்துட்டு வரீங்களோ நீங்கள் எவ்வளவு சேமிச்சிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை தொகையை சில விருப்பம் இல்லைன்னா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லோரையும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.